वणक्कम। गुजरात गुजरात के मानिलत्तिन मुख्यमंत्री मुदलमैच्चर विजय रूपानी विजय अवर्गले, रूपाणी जी, तुणै मुदलमैच्चर मुख्यमंत्री नितिन भाई पटेल श्री अवर्गले, नितिन भाई पटेल, என்னுடைய பாராளுமன்ற சம்சத் தோழர் சாத்தி, மற்றும் குஜராத் மாநில குஜராத் பாஜக பாஜக அத்தியட்ச தலைவர் சி ஆர் ஸ்ரீமான் சி பாட்டீல் ஆர் பாட்டீல் அவர்களே, ஜி, பிரதமரின் கரீப் பிஎம் கல்யாண் கரீப் கல்யாண் அன்ன அன்ன யோஜனா யோஜனா கே திட்டத்தின் பயனாளிகளே, சபி லாபார்த்தி சகோதர பாய் சகோதரிகளே, ஓர் பெஹனோ, கடந்த ஆண்டுகளில் பீத்தே வர்ஷோ குஜராத் மே மாநிலம் தொடக்கிய வளர்ச்சி குஜராத் நே மற்றும் நம்பிக்கைக்கான முயற்சி விகாஸ் ஓர் அந்த விஸ்வாஸ் கா மாநிலத்தை மிகப்பெரிய ஜோ உயரத்திற்கு அனவரத் கொண்டு சில்சிலா செல்கிறது. ஷுரு கியா वो राज्य को नई ऊंचाई पर ले जा रहा है। குஜராத் गुजरात மாநில सरकार ने அரசு நமது हमारी சகோதரிகள் பெண்ணோ, हमारे किसानों, நமது விவசாயிகள் हमारे மற்றும் गरीब நமது परिवारों के ஏழை हित में குடும்பங்களின் நலனை கருத்தில் हर கொண்டு योजना को பல்வேறு सेवा भाव के நலத்திட்டங்களை साथ சேவை जमीन पर மனப்பான்மையோடு उतारा है। நிறைவேற்றி வருகிறது. இன்று குஜராத் आज गुजरात के மாநிலத்தின் लाखों परिவாரों லட்சக்கணக்கான को குடும்பங்களுக்கு पीएम பிரதமரின் गरीब கரீப் கல்யாண் கல்யாண் அன்ன அன்ன யோஜனா के யோஜனா तहत திட்டத்தின் एक வாயிலாக साथ ஒரே சமயத்தில் இலவச मुफ्त राशन ரேஷன் वितरित किया பொருட்கள் जा रहा है। விநியோகிக்கப்படுகின்றன. ये இந்த मुफ्त இலவச राशन ரேஷன் திட்டம் இந்த वैश्விக உலகளாவிய महामारी பெருந்தொற்று के इस समय காலத்தில் में गरीब की ஏழைகளின் चिंता का கவலையை काम करता है, போக்கக்கூடியதாகவும் उनका அவர்களது विश्वास बढ़ाता है। தன்னம்பிக்கையை ये योजना आज அதிகப்படுத்துவதாகவும் से प्रारंभ नहीं हो இருக்கின்றது. रही है। योजना இந்த तो पिछले திட்டம் एक साल से இன்று गरीब गरीब चल रही है, தொடங்கப்பட்டதல்ல. திட்டம் கடந்த ஒரு ताकि வருட காலமாகவே इस செயல்பட்டு देश का வருகின்றது. இந்த திட்டத்தின் முக்கிய कोई நோக்கம் गरीब இந்த நாட்டின் எந்த ஒரு भूखा न सो ஏழையும் जाए। பசியோடு உறங்கக் கூடாது. मेरे எனது प्यारे भाइयों அன்பிற்குரிய बहनों, சகோதர சகோதரிகளே, இந்த திட்டம் गरीब के मन में भी ஏழைகளின் इसके कारण மனதில் विश्वास पैदा हुआ। நம்பிக்கையை விதைத்திருக்கின்றது. ये विश्वास इसलिए आया है क्योंकि उनको लगता है எத்தகைய कि பெரிய சவால்கள் चुनौती चाहे வந்தாலும் कितनी भी நாடு बड़ी हो, அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது. देश उनके साथ है। சிறிது थोड़ी देर நேரத்திற்கு पहले முன்னர் சில பயனாளிகளிடம் उनके कुछ உரையாடுவதற்கு लाभार्थियों के எனக்கு साथ வாய்ப்பு கிடைத்தது. बातचीत करने का अवसर मिला। उस அந்த चर्चा में मैंने உரையாடலின் अनुभव போது भी किया, அவர்களின் மனதில் एक नया ஒரு புதிய आत्मविश्वास நம்பிக்கை நிறைந்திருப்பதை उनके अंदर भरा हुआ என்னால் है। உணர முடிந்தது. साथियों, நண்பர்களே, சுதந்திரம் பெற்ற நாளில் இருந்து ஒவ்வொரு அரசாங்கமும் ஏழை மக்களுக்கு மலிவான விலையில் உணவளிப்பது பற்றி பேசி வந்திருக்கிறார்கள். மலிவான விலையில் ரேஷன் பொருட்கள் வழங்குவதற்கான நிதி ஒதுக்கீடு ஒவ்வொரு ஆண்டும் உயர்ந்து கொண்டேதான் இருந்தது. ஆனால் அதனால் விளையக்கூடிய பலன்கள் ஒரு சிறிய எல்லைக்குள்ளேயே இருந்தன. நாட்டின் உணவு கிடங்குகள் அதிகரித்த வண்ணம் இருந்தன. ஆனால் பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டின் விகிதம் குறைந்த பாடில் சரியான விநியோக அமைப்பு இல்லாமல் போனது. திட்டத்தில் சில குறைபாடுகளும் முளைத்தன. சில செயலற்ற நிறுவனங்களும் வந்தன. சுயநலவாதிகளும் நுழைந்தார்கள். இந்த அமைப்பினை சீரமைக்க 2014 ஆண்டிற்கு பின் புதிய முயற்சிகள் தொடங்கப்பட்டன. தொழில்நுட்பத்தின் துணை கொண்டு இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. கோடிக்கணக்கான போலி பயனாளிகள் இந்த அமைப்பிலிருந்து அகற்றப்பட்டார்கள். ரேஷன் அட்டையை ஆதார் அட்டையுடன் இணைத்தோம். அரசாங்க ரேஷன் கடைகளில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. இந்த முயற்சிகளின் பலன் நம் முன்னே தெரிகிறது. சகோதர சகோதரிகளே, 100 ஆண்டு காலத்தில் நாம் சந்தித்த மிகப்பெரிய பேரிடர் இந்தியாவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கு மனித சமுதாயத்திற்கே சோதனையாக வந்திருக்கிறது. மக்களின் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு கொரோனா பொது முடக்கத்தின் காரணமாக வேலைகளை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் நாடு அதன் குடிமக்களை பசியுடன் உறங்கும் சூழ்நிலைக்கு கொண்டு செல்லவில்லை. உலகின் பல நாடுகளில் நோய் தொற்றுடன் சேர்ந்து பட்டினியின் காரணமாக கடுமையான நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. भीषण संकट आ गया है, लेकिन ஆனால் இந்தியாவோ
நோய் தொற்று உருவான தினத்திலிருந்தே இந்த பிரச்சனையை புரிந்து கொண்டு அதற்கான செயல்பாடுகளில் ஈடுபட்டது. அதனால்தான் பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தை இன்று உலகமே பாராட்டி வருகின்றது. இந்த பெருந்தொற்று காலத்திலும் நாட்டின் 80 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவசமாக உணவு தானியங்கள் வழங்கப்படுவது கண்டு மிகப்பெரிய வல்லுநர்கள் இந்தியாவை இந்த திட்டத்தில் வாழ்ந்தார்கள். 2 லட்சம் கோடிக்கும் அதிகமாக தொகையை நாடு செலவழித்து வருகின்றது. நோக்கம் ஒன்றுதான். இந்திய நாட்டின் எனது சகோதர சகோதரிகளில் ஒருவர் கூட, ஒரு இந்திய குடிமகன் கூட பசியோடு இருக்கக்கூடாது. இன்று கோதுமை கிலோ 2 ரூபாய்க்கும் அரிசி கிலோ 3 ரூபாய்க்கும் வழங்கப்படுவதோடு ஒவ்வொரு பயனாளிக்கும் 5 கிலோ கோதுமை மற்றும் அரிசி இலவசமாக வழங்கப்படுகிறது. அதாவது இந்த திட்டத்தில் கடந்த காலத்தோடு ஒப்பிடுகையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிட்டத்தட்ட இரட்டிப்பு அளவிலான ரேஷன் பொருட்கள் கிடைக்கின்றன. இந்த திட்டம் தீபாவளி பண்டிகை வரை தீபாவளி பண்டிகை வரை யாருமே தனது பசியை போக்குவதற்கு பணம் செலவழிக்க தேவையில்லை. குஜராத் மாநிலத்திலும் ஏறக்குறைய 3.5 கோடி பயனாளிகளுக்கு இலவச ரேஷன் திட்டத்திற்கான பலன் கிடைக்கின்றது. வேறு மாநிலத்திலிருந்து பிழைக்க வந்திருக்கும் குடிமக்களுக்கு கூட இந்த திட்டத்தில் முக்கியத்துவம் கொடுத்ததற்காக குஜராத் மாநில அரசை நான் பாராட்டுகின்றேன். கொரோனா பொது முடக்கத்தின் போது பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு இந்த திட்டத்தின் வாயிலாக நன்மை கிடைத்தது. ரேஷன் அட்டை இல்லாத அல்லது வேறு மாநிலத்தின் ரேஷன் அட்டை வைத்திருந்த நண்பர்களுக்கும் கூட இந்த திட்டத்தினால் நன்மை ஏற்பட்டது. ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை என்ற திட்டத்தை ஆரம்ப கட்டத்திலேயே அமல்படுத்திய மாநிலங்களில் குஜராத்தும் ஒன்று. ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தின் பலன் குஜராத் மாநிலத்தின் லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு கிடைத்து வருகின்றது. சகோதர சகோதரிகளே, வளர்ச்சி என்ற வாசகம் பெரிய நகரங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று எண்ணிய காலம் ஒன்று இருந்தது. அங்கேயும் கூட வளர்ச்சி என்பது குறிப்பிட்ட சில துறைகளில் மட்டுமே இருந்தது. மிகப்பெரிய மேம்பாலங்கள் அமைப்பது, சாலைகள் அமைப்பது, மெட்ரோ ரயில் சேவை தொடங்குவது என, அதாவது கிராமங்களிலிருந்தும் சிறு நகரங்களிலிருந்தும் விலகி இருந்து தனது வீட்டிற்கு வெளியே கிடைக்கும் வசதிகள், சாதாரண மனிதனுக்கு தொடர்பே இல்லாத வசதிகள், இவற்றைத்தான் வளர்ச்சி என எண்ணியிருந்தார்கள். கடந்த சில ஆண்டுகள் இந்த தவறான சிந்தனையை நாங்கள் மாற்றியிருக்கிறோம். இரண்டு திசைகளில் பயணம் செய்ய நினைக்கிறோம். நாட்டிற்கு நவீன உள்கட்டமைப்பு வசதிகளும் தேவை. அதற்காகத்தான் கோடிக்கணக்கில் பணம் செலவு செய்யப்பட்டு வருகின்றது. அதனால் பலருக்கு வேலை வாய்ப்பும் கிடைத்து வருகின்றது. அதே சமயம் சாதாரண மனிதனின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காகவும் ஒரு சரியான அளவுகோல் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மிகப்பெரிய முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகின்றது. 2 கோடி ஏழை குடும்பங்களுக்கு வீடு வழங்கப்படுகின்றது. இதன் காரணமாக அவர்கள் குளிர், வெயில், மழை ஆகியவற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டு வாழ முடிகின்றது. அது மட்டுமல்ல, தனக்கென சொந்த வீடு இருந்தால்தான் அவர்கள் சுயமரியாதையோடு வாழ தீர்மானமான புதிய முடிவுகளை அவர்கள் எடுக்க முடிகின்றனர். குடும்பத்தினரோடு இணைந்திருக்கும் அவர்கள் அந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்காக இரவு பகலாக உழைக்கின்றார்கள்.
பத்து கோடி குடும்பத்தினருக்கு அன்றாட கழிவிற்காக வெளியே செல்லும் அவல நிலையிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. இதனால் அவர்களின் வாழ்க்கை தரம் உயர்கின்றது. வசதியான குடும்பங்களில் கழிவறை வசதி இருக்கும் என நினைத்த காலம் அவர்களுக்கு தான் கழிவறை வசதி சொன்னவர்கள் இருட்டை எதிர்பார்த்து ஏழை மக்களுக்கு கழிப்பறை வசதி கிடைக்கும் அவர்கள் பணக்காரர்களுக்கு இணையாக தங்களை நினைத்துக் கொள்ளு. இதனால் ஒரு புதிய தன்னம்பிக்கை பெற. இது போல ஏழை மக்கள் ஜன்தன் திட்டத்தின் மூலமாக வங்கி பரிவர்த்தனையில் இணையும் போது கைபேசி வழி வங்கி பரிவர்த்தனை ஏழைகளின் கைகளிலே இருக்கும் போது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்துகிற நல்ல வாய்ப்புகளையும் அமைத்துக் கொடுக்க. சாமர்த்திய மூலம் சுகமேவலோகே என்று சொல்லப்படுகிறது. நமது வலிமையின் அடிப்படை நாம் வாழும் வாழ்க்கை தரமே என்பதுதான் இதன் பொருள். எந்த ஒரு வசதியையும் பெறுவதற்கு அதன் பின்னால் சென்று பயனில்லை, அதனை அடைவதற்கு திட்டமிட்டு உழைக்க வேண்டும். அந்த முயற்சியின் வாயிலாகவே நாம் எதையும் அடைய முடியும். அதுபோலத்தான் வாழ்க்கை தரம் மேம்பாடு அடைய வேண்டுமானால் உடல் நலம், கல்வி, வசதிகள், கண்ணியம் இவற்றை நாம் மேம்படுத்த வேண்டும். கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆயுஷ்மான் திட்டத்தின் மூலமாக இலவச சிகிச்சை கிடைப்பதால் உடல் நலத்தில் அவர்கள் மேம்பாடு அடைகின்றார்கள். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு உறுதி செய்யப்படுவதன் மூலம் அவர்களுக்கு கல்வியின் வாயிலாக மேம்பாடு கிடைக்கின்றது. எப்போது சாலைகள் நகரங்களையும் கிராமங்களையும் இணைக்கின்றனவோ, எப்போது ஏழை குடும்பங்களுக்கு இலவச சமையல் எரிவாயு, இலவச மின்சாரம் கிடைக்கின்றதோ, அப்போது அந்த வசதிகள் அவர்களுக்கு உரிய அதிகாரத்தை அளிக்கின்றது. எப்போது ஒரு குடிமகனுக்கு உடல் நலம், கல்வி மற்றும் வசதிகள் கிடைக்கின்றனவோ, அப்போது அவர் தனது முன்னேற்றத்தை பற்றியும் நாட்டு நலனை பற்றியும் சிந்திக்கின்றார். இந்த கனவுகளை நனவாக்க இன்று நாட்டில் முத்ரா திட்டம் இருக்கிறது, சுயநிதி திட்டம் இருக்கின்றது. இது போன்ற பல திட்டங்கள் ஏழைகளுக்கு கௌரவமான வாழ்க்கை கிடைக்க வழிவகுத்து வருகின்றன. கௌரவமான வாழ்க்கையின் வாயிலாக அவர்களுக்கு உரிய அதிகாரம் கிடைக்கின்றது. சகோதர சகோதரிகளே, எப்போது சாதாரண மனிதனுக்கு அவனது கனவுகளை நனவாக்க வாய்ப்பு கிடைக்கின்றதோ, வசதிகள் வீட்டை நோக்கி வர ஆரம்பிக்கின்றதோ, அப்போது வாழ்க்கை தரம் உயர்கிறது. இதனை குஜராத் நன்றாக அறிந்திருக்கின்றது. ஒரு காலத்தில் குஜராத்தின் ஒரு மிகப்பெரிய பகுதியில் மக்களுக்கு, குறிப்பாக தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளுக்கு, நீர் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு நெடுந்தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலை இருந்தது. இங்கு அமர்ந்திருக்கும் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் இதற்கு சாட்சியாக இருக்கின்றார்கள். ராஜ்கோட் நகரத்திற்கு ரயில் மூலமாக நீர் அனுப்ப வேண்டி இருந்தது. வீட்டுக்கு வெளியே ஒரு குழியை தோண்டி குழாயிலிருந்து ஒரு கிண்ணத்தில் நீரை எடுத்து பாத்திரத்தில் நிரப்ப வேண்டி இருந்தது. ஆனால் இன்று சர்தார் சரோவர் அணையிலிருந்து சௌனி திட்டத்தின் மூலமாக மற்றும் பல்வேறு இணைப்புகள் வாயிலாக கச் போன்ற இதுவரை யாரும் கற்பனை கூட செய்ய முடியாத இடங்களுக்கெல்லாம் நர்மதை நதிநீர் சென்று சேர்ந்து, நர்மதா நதியை நினைத்தாலே புண்ணியம் கிடைக்கும் என்பது இதன் பொருள். ஆனால் இன்று குஜராத் மாநிலத்தின் ஒவ்வொரு கிராமத்து வீட்டிற்கும் அன்னை நர்மதா செல்கின்றாள். அன்னை நர்மதை உங்கள் வீட்டிற்குள் நுழைந்து உங்களுக்கு ஆசி வழங்குகிறது. இத்தகைய முயற்சிகளின் தொடர்ச்சியாக குஜராத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் நல் சே ஜல் திட்டத்தினால் மாநிலத்தில் 100% மக்கள் பயன்பெறும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. சாதாரண மக்களின் வாழ்க்கை தரத்தில்
ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை இதே வேகத்தை இதே மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நாடு உணர ஆரம்பித்திருக்கிறது. சுதந்திரம் பெற்று பல ஆண்டுகள் கடந்த பின்னரும் நாட்டில் வெறும் 3 கோடி கிராம குடும்பங்கள் மட்டுமே குழாய் வழியாக நீர் பெறக்கூடிய வசதியை பெற்றிருந்தார். ஆனால் இன்று ஜல் ஜீவன் அபியான் திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வெறும் 2 ஆண்டுகளில் 4.5 கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் குழாயின் மூலம் நீர் இணைப்பு பெற்றிருக்கிறது. என்னுடைய தாய்மார்களும் சகோதரிகளும் எனக்கு பரிபூர்ணமாக ஆசி வழங்கி வருகின்றனர். சகோதர சகோதரிகளே, டபுள் என்ஜின் அரசாங்கத்தின் பலனையும் குஜராத் தொடர்ந்து பார்த்து வருகின்றது. சர்தார் சரோவர் அணை முன்னேற்றத்திற்கான நீரோட்டமாக அமைந்தது மட்டுமல்ல, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியின் காரணமாக உலகின் தலை சிறந்த அழகிய இடங்களில் ஒன்று இன்று குஜராத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. கட்ச் பகுதியில் உருவாக்கப்பட்டு வரும் ரெனியூவபிள் எனர்ஜி பார்க், உலக அளவிலான ரெனியூவபிள் எனர்ஜி வரைபடத்தில் குஜராத் மாநிலத்தை இடம்பெறச் செய்யும். குஜராத் மாநிலத்தில் ரயில் மற்றும் விமான நிலையங்களை இணைக்கும் நவீனமான உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. குஜராத்தின் அகமதாபாத், சூரத் போன்ற நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை வசதிகள் வேகமாகவும் நடைபெற்று வருகின்றன. குஜராத்தில் உருவாக்கப்பட்ட மேலான மருத்துவ உள்கட்டமைப்புகள் 100 ஆண்டுகளுக்கான மருத்துவ அவசர கால சிகிச்சையை மேற்கொள்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நண்பர்களே, குஜராத் உட்பட நாடு முழுவதிலும் இத்தகைய பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் நாட்டு மக்கள் அனைவரும் நாட்டின் வெவ்வேறு பகுதியினரின் தன்னம்பிக்கை அதிகரிக்கின்றது. இந்த தன்னம்பிக்கையானது நாம் சந்திக்கும் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்வதற்கு, எந்த ஒரு கனவையும் நனவாக்குவதற்கு நமக்கு தேவையான ஒரு சூத்திரமாகும். இதற்கான சமீபத்திய உதாரணம் தான் ஒலிம்பிக் போட்டிகளில் நமது வீர வீராங்கனைகளின் செயல்பாடு. இதுவரை இல்லாத அளவில் இந்த முறை ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீர வீராங்கனைகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். இந்த சாதனை 100 ஆண்டுகள் கண்டிராத மிகப்பெரிய பேரிடர் காலத்தில் நாம் நிகழ்த்தி இருக்கின்றோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சில போட்டிகளில் நாம் முதன்முறையாக தேர்ச்சி அடைந்திருக்கிறோம். அவர்கள் தேர்ச்சி பெற்றது மட்டுமல்ல, கடுமையான போட்டியை ஏற்படுத்தியும் இருக்கின்றார்கள். நமது வீர வீராங்கனைகள் எல்லா விளையாட்டுகளிலும் மிகச்சிறந்த பங்களிப்பை அளித்து வருகின்றார். புதிய பாரதத்தின் அதிக அளவிலான தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துவதாகவே ஒலிம்பிக் போட்டியின் ஒவ்வொரு விளையாட்டிலும் நமது வீரர்கள் வீராங்கனைகளின் செயல்பாடு இருக்கும். ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற்று வரும் நமது வீரர்கள் வீராங்கனைகள் தங்களை விட தரவரிசையில் உயர்ந்த வீரர்கள் வீராங்கனைகளுக்கும் குழுவினருக்கும் கடுமையான போட்டியை உருவாக்கி இருக்கின்றார். இந்திய வீரர்கள் வீராங்கனைகளின் உத்வேகம், வேட்கை மற்றும் உணர்ச்சி இன்று மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்றது. திறமையை சரிவர கண்டறியும் காலகட்டத்தில் தான், அதற்கான பாராட்டு கிடைக்கும் தருணத்தில் தான் இத்தகைய தன்னம்பிக்கை பிறக்கின்றது. வசதிகள் மேம்படும் போதுதான், வெளிப்படைத்தன்மை ஏற்படும் போதுதான் இத்தகைய தன்னம்பிக்கை உருவாகின்றது. இந்த புதிய தன்னம்பிக்கையானது நவீன இந்தியாவின் அடையாளமாக காணப்படுகின்றது. நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் இருக்கும் சின்னஞ்சிறு கிராமங்கள், நகரங்களில் உள்ள ஏழை மற்றும் நடுத்தர இளைய சமுதாயத்தினரிடையே இத்தகைய தன்னம்பிக்கை உருவாகி வருகிறது. நண்பர்களே, கொரோனாவுக்கு எதிரான நமது போராட்டத்திலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் இயக்கத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். உலகளாவிய இந்த பெருந்தொற்று காலத்தில் நாம் எப்போதும் விழிப்புணர்வோடு இருக்க, இன்று நாடு 50 கோடி மக்களுக்கு தடுப்பூசி போடும் இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறி வருகிறது. குஜராத் மாநிலத்திலும் 3.5 கோடி தடுப்பூசிகள் அந்தந்த பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. நாம் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும், கூட்டமான இடங்களுக்கு செல்வதை இயன்றவரை தவிர்க்க வேண்டும்.
जितना संभव हो उतना भीड़ का हिस्सा बनने से बचना है. முகக்கவசத்தை நீக்கிவிட்டு பின்னர் மீண்டும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்ற சூழல் ஏற்பட்டுள்ளதை நாம் உலகம் முழுவதும் காண முடிகின்றது. எச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு உணர்வோடு நாம் முன்னேறியாக வேண்டும். நண்பர்களே, இன்று நாம் பிரதம மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்திற்காக இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாட்டு மக்கள் இன்னொரு பெரிய தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். சுதந்திரம் அடைந்த 75வது ஆண்டிலே விடுதலையின் அம்ருத் மகோத்சவம் கொண்டாடப்படும் இந்த வேளையில் இந்த புனிதமான தீர்மானத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த தீர்மானத்தில், இந்த பெரிய முயற்சியில் பணக்கார, ஏழை, பெண், பிற்படுத்தப்பட்டோர் என எல்லோரும் சம பங்கு மேற்கொள்ள குஜராத் மாநிலம் வருங்காலத்தில் தங்களுடைய எல்லா தீர்மானங்களையும் நிறைவேற்ற வேண்டும். உலக அளவிலான தங்களுடைய மதிப்பிற்குரிய அடையாளத்தை மேலும் வலுப்படுத்த இந்த விருப்பத்தோடு நான் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒருமுறை அன்ன யோஜனா திட்டத்தின் பயனாளிகளுக்கு என் நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.